வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு சண்டே சமையல் வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சண்டே நான் என்னலாம் குக் பண்ணேங்கிற ரெசிபி வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சதும் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். வெங்காயமும் தக்காளியும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர் எல்லாம் வந்து சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஜீரகமும் மிளகும் வறுத்து பொடி பண்ணி 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அடுத்தது காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த ஜாரோட தண்ணி தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் கல்லுப்பும் வந்து சேர்த்து நான் 1/2 hour வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த சிக்கனை வந்து இது கூட நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு தேவைப்பட்டால் காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்தி தண்ணியும் கொஞ்சம் சேர்த்தி மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக 1/2 மூடி தேங்காய் நல்லா சாஃப்டாக அரைச்சி இதில் நம்ம சேர்த்திக்கலாம். திரும்பவும் 2-3 நிமிஷம் மூடி வச்சு இது கொதிக்க விட்டுக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்போது கமகமான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் ஈ கிரேவி இல்லாமல் சிக்கன் மட்டும் வைக்க சொன்னால் அதனால் சிக்கன் மட்டும் வச்சுருக்கேன். எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா குடல் குழம்பு செஞ்சாங்க, ஸோ கூடவே அதுவும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட சிஸ்டர்லாம் வந்து வஞ்சரம் ஃப்ரை கொடுத்துருந்தாங்க, ஸோ அதுவும் கூடவே வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நல்லாயிருக்கா?